ஹொசூர் அருகே மதுமான கடையில் மது பாட்டில்களை கொள்ளையடித்த விவகாரத்தில் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் கத்தியால் கழுத்தை கொண்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒசூர் அருகே உள்ள அஞ்செட்டி பகுதியில் உள்ள மதுபான கடையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு மது பாட்டில்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டிகள் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் பதினாறு பெட்டி மது பாட்டில் திருடு போனதை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் ஜூலை எட்டாம் தேதி பதிமூன்று பெட்டிகளை மீண்டும் அதே மதுபான கடை வாசலில் மர்ம நபர்கள் வைத்துவிட்டு தப்பிச் சென்றனர் தகவல் அறிந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் அனைத்தையும் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து அஞ்சட்டி பகுதியில் சிலரை சந்தேகத்தின் பெயரில் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் அதில் ஸ்ரீராம் என்பவர் அவமானம் தாங்க முடியாமல் காவல் நிலையத்தில் இருந்த கத்தியை கொண்டு கழுத்தை அறுத்து கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது